ஐயா நாங்கள் போட்ட பிளான் இது வேறு நடந்தது வேறு, ஏன் நீங்கள் வேறு வயிற்று வச்சில் கொட்டிக்கிறீங்க அப்படின்ற நம்மளுடைய சகல கபூமும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, மேட்ச்சில் நாங்கள் முதல்ல ஒரு பிளானை போட்டு விஷயத்தை பண்ணோம், அது செம்மையாக எங்களுக்கு கவுத்துட்டு காலை வாரி விட்டுருச்சு அப்படின்றாரு. மேட்ச் எந்த இடத்துல கை விட்டு போச்சு அவங்களை விட்டு அப்படின்றத பார்க்கல அந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மைடியா பாய்ஸ் ஐ ஃப்ரம் பாலா, சகல கபூம் பூம் அப்படின்னு நம்மளுடைய அன்பு அழைக்கப்படும் ஷகீப் அல் ஹசான் அவர்கள் பங்களாதேஷுடைய கேப்டன், அவர் சொல்கிறாரு, ஐயோ இது தாங்க எப்போ பார்க்காத இந்தியாவோட வந்து விளையாடினாலே இதே தான் பிரச்சனை, நாங்கள் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்திருப்போம், கரெக்டாக கோட்டை தொடர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒன்று கோட்டை அழிச்சிருவோம் இல்லை எங்களே அழிச்சிருவானுங்க, இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை நம்ம டீமில். அதாவது வந்துட்டு ஒரு நல்ல கிரேட் கேமுங்க, க்ரௌட் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ரெண்டு டீம் என்ஜாய் பண்ணிச்சு, கடைசியில் யார் ஜெயிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் பதில் இல்லை. ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் எண்டில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க ஜெயிச்சு தான் ஆகணும், ஒருத்தங்க தோற்று தான் ஆகணும், அது நாங்களாக இருந்துட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்தமே தலைமை பேசுகிறாப்பில். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜோக்கு சொல்கிறேன், பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா யாராவது ஜெயிக்கணும் தோக்கணும் பட் நாங்கள் தோற்று போயிட்டோம் அவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. பட் லிட்டன் பேட்டிங் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, தாஸ் லார்ட் லபக்கு தாஸ் லிட்டன் தாஸ் நம்மளுடைய லிப்டன் டி வந்து சூப்பராக பேட்டிங் பண்ணார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ராபபிளி எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய டீம்லேயே அவர் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன் இப்போத்துக்கு, இல்லை சூப்பராக விளையாடுறாரு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த கேமை சேஸ் பண்ணிடலாம் தான் நினச்சோம், பட் நாங்கள் விளையாடின அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு 7 ஓவருக்கு அப்புறம் நாங்கள் டக்கோத் ரூகேஸில் அவங்க கூட ஜாஸ்தியாக இருந்தால் மழை பெஞ்சு முடிஞ்சது வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு தெரியல, இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான விஜய் சேதுபதியுமே ஆயிடுச்சு நிலமை, நான் வந்தேன்னா என்னண்ணா பால் வந்துச்சா கேட்ச் பிடிச்சா கீழே விழுந்துச்சா அதுக்கப்புறம் மண்டையில் அடிப்பிடிச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கதை. என்ன நினச்சுன்னு சத்தியமாக எனக்கு ஞாபகமே இல்லைங்கன்ற அளவுக்கு பேசுகிறார் சகிப் அலசன். இங்கே தான் அவருடைய பிளானிங் எப்படி சொதப்பிச்சுங்கிறதையும் சொல்கிறார், அதையும் நீங்கள் கேளுங்க. சகிப் அலசன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய பிளானே இந்தியாவுடைய டாப் ஆர்டரை சீக்கிரம் எடுத்துடணும், ஸோ அதுக்கு தான் நான் வந்து டசக்கு டசக்கு டஸ்கின்னு வந்து முதல் 4 ஓவர் அவருடைய 4 ஓவரையுமே பவர் பிளேக்குள்ளே வரிசையாக முதல் ஓவர் போடு, 3வது ஓவர் போடு, 5வது ஓவர் போடு, 7வது ஓவர் போடுன்னு சொல்லி சரக்குன்னு அவர் 7 ஓவருக்குள்ளே முடிச்சுவிட்டேன் அவர் 4 ஓவரை. அதுக்கு காரணமே அவர் அப்படி போட்டார்னா அவர் தான் விக்கெட் டேக்கிங் போல்டர், எங்களுடைய மெயின் போலரு, அவர் விக்கெட் எடுத்துட மாட்டாரா, எப்படியாவது ஒரு 4 ஓவர் முதல்ல போட்டால் 8 ஓவருக்குள்ளே விழுந்துடாதா 2-3 விக்கெட்டுன்னு பார்த்தேன், ஆனால் அவரால் எடுக்க முடியலங்கிறது எங்களால் அப்புறம் தான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ மெயினாக அந்த டாப் 3 கலெக்டர் தான் எங்களுடைய பிளானு, பட் அவங்க எங்கள் டவுசரை கலெக்டி அனுப்பிட்டாங்க, இதில் ஒன்றும் பெரிய நாங்கள் எதிர்பார்த்த கதை தான், பட் இட்ஸ் ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் வந்துட்டு விக்கெட் எடுக்க முடியல, அவர் அந்த விக்கெட்டை நாங்கள் நினச்ச மாதிரி அந்த பிளானு மட்டும் ஒர்க் அவுட் ஆகி எடுத்திருந்தார்னு வெய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த சகிப் அலசான், அதை விடுங்க ஏன் அதை பற்றி பேசிட்டு மனசெல்லாம் புண்ணாகிறது. ஸோ அதனால் அவர் லக்கி அன்லக்கிங்க, எங்களுடைய பிளான் அது சொதப்பி போச்சுங்க, அதனால் அவர் போட்டு முடிச்சனால பின்னாடி எங்களுக்கு பவுலிங் போட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே தான் கதை எப்பப்பார் இந்தியா கூட வந்து விளையாடினாலே நீ ஒரு ஃபீல் பண்ணுற, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக அவர் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அந்த டாப் ஆர்டரை நாங்கள் எடுக்கணும்னு நினச்சதை விட நாங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தோம், கேம் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சோம், இந்த வேர்ல்டு கப்பே ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் வேர்ல்டு கப்பில் எங்களை வச்சு நிறைய பேர் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ கட்டிட்டு கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறோம், எதாவது இதை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறீங்களா, இல்லைங்க நாங்கள் மேட்சுக்கு விளையாடுறத நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறதை கண்டினியூ பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்றது. அப்புறமா ஓ அப்படியா, நான் கூட தோற்று கண்டினியூ பண்ணுறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்பொழுது வீடியோ முடிச்சு விட்டா அப்புறம் ஸ்பீச் முடிஞ்சு போச்சு, அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன், அதுவரை உங்களுக்கு கொடுக்கலாம் கே பாய்.